ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு மை தமிழ் பாட்காஸ்ட் சிம்பிளிஃபை யுவர் லைஃப். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி ஆஃப் கம்பேஷன், இதை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது பார்த்தீங்க அப்படின்னா, லாங் டைம் அகோ த கிங்டம் ஆஃப் மகதா அப்படின்ற இடத்துல வந்து சுஜாதா அப்படின்றவங்க இருந்தாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கைண்ட், ரொம்ப கம்பேஷனேட், அதே மாதிரி வந்து புத்தாவோட ஒரு தீவிர ஒரு டிசைபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சுஜாதாவோட நாட்கள் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப்பான ஒரு மெடிடேஷன், அடுத்தவங்ககிட்ட லவ் அண்ட் அஃபெக்ஷன், ப்ளஸ் வந்து ரொம்ப ஹியூமிலிட்டியான ஒரு கைண்ட் ஆஃப் பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, ஒரு டைம் பார்த்தீங்கன்னா சுஜாதா அவங்க வந்து அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப அழகான ஃபாரஸ்ட்னு வச்சுக்கோங்க. திடீர்னு பார்த்தோன்னா ஒரு அடிப்பட்ட ஒரு குட்டி பறவை வந்து கீழே கிடக்குது. உடனே இந்த சுஜாதா தான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்பேஷனேட்டான ஒரு பர்சன் இல்லையா. சரி, அந்த பேர்டு எடுத்து அதுக்கு ஒரு அழகான ஒரு நெஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பேர்டு அந்த இடத்துல வைக்கிறாங்க. டெய்லி வந்து பார்க்கும்போது வந்து அந்த பேர்டுக்கு வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஒரு டைம் அந்த பேர்டு தன்னோட கையில் வைக்கும்போது அந்த பேர்டோட ஒரு ஹார்ட் பீட்டே வந்து அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. அவ்வளோ கம்பேஷனேட்டோட அந்த பேர்டை வந்து கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்து வந்து அந்த பேர்டு வந்து ஸ்லோவாக வந்து அதோட ஸ்ட்ரென்த்தை வந்து கெயின் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு ஹாப்பியாக அது வந்து சவுண்டெல்லாம் போட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அதோட சிறகுகள்லாம் அப்படியே ஃப்ளட்டர்லாம் பண்ணுது. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே அந்த பேர்டோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண்டு சுஜாதாக்கு வந்து தன்னோட ஒரு சென்ஸ் ஆஃப் கிராட்டிடியூடு வந்து அவங்கக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்குது. இவ்வளோப்பட்ட ஒரு செல்ஃப்லெஸ் ஆட்டிடியூட்னால ஒரு உயிரினத்தோட தன்னோட ஒரு உயிரை காப்பாத்தின அப்படின்ற அந்த ஒரு ஃபீலிங் வந்து அவங்க என்னோ தெரியல ஒரு பயங்கர ஒரு டீப் ப்ரொஃபவுண்ட் விஸ்டம் அவங்க வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த வில்லேஜில் வந்து ரொம்ப வயசான ஒரு பர்சன் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பேர் வந்து ஆனந்தா. ஆனந்தா கிட்ட இந்த கதையை வந்து இவங்க சொல்லும் போது ஆனந்தா வந்து அவரும் ஒரு புத்திஸ்ட் ஒரு மாங்க் தான். இதை கேட்ட உடனே அப்படியே ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக அப்படியே ஆர்வமாக சுஜாதா சொல்கிற அந்த ஒரு லெசனை வந்து கேட்குறாங்க. கேட்ட பிறகு இந்த ஆனந்தான்றவர் அவர் ஒரு கதை சொல்கிறாரு. இந்த முன்னாடி புத்தர் இருந்த காலத்தில் வந்து தர்மபாலா அப்படின்ற ஒரு அரசர் வந்து இருந்தாராம். பயங்கர பணக்காரான ஒரு அரசர், பயங்கர வெல்த், பவர், இது எல்லாமே இருந்தாலும் தன்னை சுற்றி நடக்கிற அந்த சஃபரிங்ஸை பார்த்து அவருக்கு ரொம்ப கம்பேஷனேட்டாக இருக்க ஆரம்பித்தாராம். சரி, இது வந்து அவரோட மனசு வந்து ரொம்ப உழுக்கின உடனே புத்தர் அவரை போய் பார்க்குறாரு. புத்தரை போய் பார்த்தோன்னே புத்தர் சொல்கிறாரு, அவரோட இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் சொல்லும் போது புத்தர் வந்து அவருக்கு நிறைய லெசன்ஸ் ஆஃப் கம்பேஷன், லவ், அஃபெக்ஷன், இது எல்லாமே லைஃப்பில் வந்து தேவை அப்படின்ற மாதிரி தர்மபாலா கிட்டே சொல்கிறார். அன்னைக்கு வந்து தர்மபாலா பார்த்திங்க அப்படின்னா தன்னோட வாழ்க்கையை வந்து அடுத்தவங்களோட சர்வீஸ்க்காக நான் வந்து டெடிக்கேட் பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கம்பேஷன், ஜென்ரோசிட்டி அண்ட் விஸ்டம், இந்த மூணு முக்கியமான விஷயம் வந்து நான் என்னோடய லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த தர்மபாலாவோட கதையை வந்து இந்த ஆனந்தா வந்து சொல்கிறாங்க. ஆனந்தா சொல்லி முடிச்சிட்ட பிறகு நம்ம சுஜாதாவை பார்த்து சொல்கிறாங்க, எப்படி வந்து தர்மபாலா வந்து தன்னோட வாழ்க்கையோட லிபரேஷனை வந்து அடுத்தவங்களுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்களோ அதே மாதிரியே உன்னோட லைஃப்லேயும் வந்து இந்த லிபரேஷன் வந்து நீ வந்து அந்த சின்ன ஒரு பறவைக்கு, அந்த இன்ஜூர்ட் பேர்டுக்கு நீ செலுத்தும் போதே உன்னோட அந்த லிபரேஷனை வந்து நீ அடைஞ்சிட்ட. புத்தா என்ன சொல்கிறார் அப்படின்னா, கம்பேஷன் அண்ட் செல்ஃப்லெஸ்னஸ் ஆர் த கீ டு அன்லாக்கிங் அவர் ட்ரூ நேச்சர் அண்ட் ஃபைண்டிங் லிபரேஷன் ஃப்ரம் சஃபரிங். ஸோ இதை கேட்ட உடனே சுஜாதாக்கு வந்து தன்னோட நியூ ஃபவுண்ட் பர்பஸ் அப்படின்றது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. தன்னோட வாழ்க்கையோட அடுத்த கட்டங்கள் வந்து கம்யூனிட்டியை சர்வ் பண்ணுறது வித் லவ் அண்ட் கம்பேஷன். அதே மாதிரி ஒவ்வொரு விதத்துலேயும் இந்த புத்தரோட டீச்சிங்ஸை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு தன்னோட கம்யூனிட்டிக்கு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி இவங்களோட கதைகள் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ஊர் ஃபுல்லாக வந்து பேசப்பட்ட உடனே பல பேர் வந்து இந்த சுஜாதா வந்து பார்க்க வந்தாங்க. தன்னோட லைஃப்பில் இருக்கிற கவலைகள்லாம் சொன்னோன்னே முக்கியமாக வந்து அடுத்தவங்களுக்காக நீங்கள் வந்து கேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கவலைகள் வந்து மறைந்து போகும் அப்படின்ற மாதிரி சுஜாதா சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜென் ஸ்டோரி. சரி, இந்த ஜென் ஸ்டோரியில் நமக்கு முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து கம்பேஷன் இஸ் தி பாத் டு லிபரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சுற்றி இருக்கவங்களுக்கு மேபி அந்த கோவப்படுற டைம் அப்போ உங்களால் இந்த லவ் அண்ட் கம்பேஷன் மே இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதை பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாதுங்க. உங்கள் ஃபேமிலியிலேயே நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை ரோட்டில் நீங்கள் போகும்போது ரொம்ப அதாவது பைசாவே இல்லாத இருக்கிற ஆளை பார்த்து அப்படியே தெனாவட்டை அப்படின்லாம் நடந்துக்கிறத விட்டு
கொஞ்சம் கைண்டாக காசே இல்லைனா கூட பரவாயில்ல, இல்லைன்றது அட்லீஸ்ட் அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லலாம். சில பேர்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இந்த சிக்னலில் வந்து பிச்சு எடுப்பாங்க, இந்த காரோட அந்த எப்படி சொல்கிறது அவ்வளோ பென்ஸ் கார்லாம் நிற்கும், யாரும் ஒரு ரூபா கூட போட மாட்டாங்க. அந்த நட்ட வெயிலில், அந்த 2 மணி வெயிலில் இவங்க வந்து பிச்சு எடுப்பாங்க. சில பேர் சொல்லலாம் பிச்சு எடுக்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயம் அதெல்லாம், பட் அவங்க லெவலில் இருந்து யோசிச்சு பாருங்களேன். நல்லா படித்த நமக்கே எனக்கு தெரிஞ்ச இந்த ரெசேஷன் பீரியடில் வேலை கிடைக்கிறது கிடையாது. இவங்க என்ன செய்வாங்க, ஆனால் அவங்க ஆக்சுவலி இவங்களோட செயலை வந்து நியாயப்படுத்த விரும்பலை. பட் ஸ்டில் உங்களால் முடிஞ்சால் எவ்ரிடே ஒரு கைண்ட் ஜெஸ்டர் டு அ ஸ்ட்ரேஞ்சர், ஒரு ஃபுட்டு வாங்கி தரலாம், இல்லை எதையாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைல், அட்லீஸ்ட் அப்படியே அவங்கள பற்றி அட்லீஸ்ட் நினைக்கவாவது யோசிங்க. மிக முக்கியமாக சுற்றி இருக்கிறவங்கிட்ட தேவையில்லாமல் கோவப்படாதீங்க. லவ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் அப்படின்றதான் இந்த கதை சொல்ல வருது. ஸோ இதிலிருந்து இன்னையிலேருந்து ஒரு மோரல் இதை எடுத்துக்கோங்க. மறக்காமல் கம்பேஷன் இஸ் ஒன் ஆஃப் தி கேட்வே டு அ பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஸ்பாட்டிஃபைல வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் லிஸ்னிங். பை பை அண்ட் டேக் கேர்.